இந்திய வெர்சஸ் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இன்னைக்கு மும்பையில் நடந்துட்டு இருக்கு. இந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா அணி முதல்ல பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில சிவம் மாவி மற்றும் சுபம் கில் டெபு பிளேயரா அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆட வந்த இந்திய அணியில் இஷான் கிஷன் சுபம் கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு மிக சிறந்த தொடக்கம் கொடுத்தாங்க. அதில் இஷான் கிஷன் முதல் ஓவர்லேயே 22 ரன்களுக்கு மேலே அடித்து அதிரடியாக மேட்சை கொண்டு போனார். அதில் முதல் ஓவரில் இரண்டாவது பாலில் ஒரு சூப்பராக ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு பாருங்க, வேற லெவல் சிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அடுத்ததாக கில் சூப்பராக விளாண்டாலும் மூன்றாவது ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. மூன்றாவது ஓவரில் மூன்றாவது பாலில் 27 ரன் இந்தியன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக கில் அவுட் ஆகிட்டாங்க. கில் 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது சிக்ஸானே போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்த சூரியகுமார் யாதவ் 5வது ஓவரில் முதல் பாலில் 38 இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாரு. சூரியகுமார் யாதவ் 10 பாலுக்கு 7 அடிச்சிருக்கும் போது குணரத்னே போட்ட பாலில் ராஜபஸ்டேட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். ஆனால் அவர் 6வது ஓவரில் 5வது பாலில் 46 ரன் இந்தியன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாரு. சஞ்சு சாம்சன் 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது டீசல்வா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்த கார்த்திக் பாண்டியா ஓப்பனிங் வீரரான இஷான் கிஷன் கூட பாட்டு ஜீவம் வச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போனாலும் இஷான் கிஷன் 10வது ஓவரில் 3வது பாலில் 77 ரன் இந்தியன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாரு. இஷான் கிஷன் 29 பாலுக்கு 37 ரன் 3 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது கசரங்கா போட்ட பாலில் டீசல்வாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்த தீபக் கூட கார்த்திக் பாண்டியா கூட பாட்டு ஜீவம் வச்சு மேட்சை இவங்க ரெண்டு பேரும் டீசெண்டாக எடுத்துகிட்டு போனாங்க. கார்த்திக் பாண்டியா அதிரடியான ஒரு தொடக்கம் கொடுத்தாரு, இருந்தாலும் அவரும் அவுட் ஆகிட்டாரு. 14வது ஓவரில் முதல் பாலில் 95 ரன் இந்தியன் இருக்கும்போது 5வது விக்கெட்டாக கார்த்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டார். கார்த்திக் பாண்டே 27 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது மதுர் சனக்கா போட்ட பாலில் கீப்பர்ட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இந்திய அணி 95 ரன் மட்டுமே அடித்து 5 விக்கெட் பறிபோய் 14 ஓவரில் மோசமாக தண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து கையில் 6 ஓவர் 5 விக்கெட் மட்டும்தான் கையில் இருந்துச்சு. பேட்ஸ்மனாக அஸ்தர் பட்டேல், தீபக் கூடா ரெண்டு பேரும் மட்டும்தான் கிரீஸில், மற்ற எல்லாருமே அடுத்து வரக்கூடியவங்க எல்லாமே பவுலர்கள் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு 120 ரன் கூட அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஸ்ரீலங்கா நினச்சாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய அதிரடி ஆட்டத்தால் நம்ப முடியாத ஒரு டார்கெட் இந்திய அணிக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதில் தீபக் கூட நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 23 பாலுக்கு 47 ரன் அடித்தார். இதில் 4 சிக்ஸ் 1 பவுண்ட்ரி 178 கிட்ட ஸ்ட்ரைக் அவுட் வச்சிருந்தார். ஹர்ஷர் பட்டேல் 20 பாலுக்கு 31 ரன் அடித்தார். இதில் 3 பவுண்ட்ரி 1 சிக்ஸ் 155 கிட்ட ஸ்ட்ரைக் அவுட் இருந்துச்சு. இதனால் இந்திய அணி 20 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் பேருக்கு 162 ரன் அடித்தார். ஸோ கடைசி 6 ஓவரில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கள் அடித்து இந்திய அணிக்கு 160 ஒரு சூப்பரான டார்கெட்டாக செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய அதிரடி ஆட்டத்தை பார்த்த கார்த்திக் பாண்டியா மேட்ச் முடிஞ்ச உடனேயே மைதானத்துக்குள்ளே வந்து கை கொடுத்து ரெண்டு பேருக்கும் தலை வணங்கினாரு. ஸோ தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஸ்ரீலங்கா அணி 4 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் பேருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்திய அணி மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.